ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி ஜாப் எங்கேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா என்எல்சி இந்தியா லிமிடெட் தான். ஸோ இங்கே இருந்தால் ஜாப் எங்கே இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நெய்வேலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து கிட்டத்தட்ட வந்து எல்லா கிராஜுவேட் டிபார்ட்மெண்ட்டுக்குமே வேக்கன்சிஸ் விட்டுருக்காங்க. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும், ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், மைனிங், ஜியாலஜி, கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ், கெமிக்கல், கம்ப்யூட்டர், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். ஸோ கிட்டத்தட்ட வந்து 10 டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஓவராலாக வந்து 300 பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் எத்தனை பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா 1, ஏரியா 2 அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏரியா 1 மெக்கானிக்கல் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஏரியா 1 வந்து 35 பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது என்ன பார்த்தீங்க அப்படின்னா தெர்மல் பவர் ஸ்டேஷன் அண்டு ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுவே நீங்கள் ஏரியா 2 போயிட்டீங்க அப்படின்னா மைன்ஸ் அண்ட் அலைட் சர்வீசஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ மெக்கானிக்கலுக்கு மொத்தமாக வந்து 117 பேர் எடுத்துகிட்ருக்காங்க. எலக்ட்ரிக்கலுக்கு வந்து மொத்தமாக 87 பேர், சிவிலுக்கு மொத்தமாக 28 பேர், மைனிங்க்கு மொத்தமாக 38 பேர் எடுத்துகிட்ருக்காங்க, ஜியாலஜிலுக்கு 6 பேர், கண்ட்ரோல் அண்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ்க்கு வந்து 5 பேர் எடுத்துகிட்ருக்காங்க, கெமிக்கலுக்கு வந்து 3 பேர் எடுத்துகிட்ருக்காங்க, கம்ப்யூட்டருக்கு வந்து 12 பேர். ஸோ அதுவே இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அப்ளை பண்ணுறீங்கன்னா 4 பேர். ஸோ மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா 300 வேக்கன்சிஸ் எடுத்துகிட்ருக்காங்க. ஏரியா 1 வந்து 127 வேக்கன்சிஸ், ஏரியா 2 பார்த்தீங்க அப்படின்னா 173 வேக்கன்சிஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே இருக்கீங்க. ஸோ அப்போ இதுக்கு எப்படி படிச்சிருக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டைமாக படிச்சிருக்கணும், யாருமே வந்து கரஸில் அந்த மாதிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் மெக்கானிக்கல் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்டு மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் இன்ஜினியராக இருக்கலாம். ஸோ எலக்ட்ரிக்கலும் அதே மாதிரி தான். ஸோ எல்லாமே வந்து ஃபுல் டைமாக தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எதுவுமே வந்து கரஸில் படித்தவங்க அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எதுவுமே அப்ளை பண்ண முடியாது. ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலில் வந்து 30, ஸோ அதுவே ஓபிசியில் என்சிஎல்ல வந்தீங்க அப்படின்னா 33 வேக்கன்சிஸ், 33 ஏஜ் லிமிட்டட். அதுவே எஸ்சியில் வந்தீங்க அப்படின்னா 35, எஸ்சியில் வந்தீங்கன்னா வந்து 35 இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து அதாவது வந்து சேலரி எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சிடிசி வந்து பெர் ஆனம் வந்து 12 லேக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு கைக்கு வர்றது பார்த்தீங்க அப்படின்னா 50,000 வந்து 1.5 லட்சம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசர்வேஷன்ஸில் எல்லாமே வந்து நம்மளோட ஏஜ் படி தான், ஸோ சாரி நம்மளோட கோட்டா படி தான். ஸோ அதுவே நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, சாரி 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்டாக இருக்கும். ஸோ அதுவே வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ வந்ததில் இருந்தீங்க அப்படின்னா அதாவது வந்து 354 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவே நீங்கள் மற்றதில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோட கொஞ்சம் கூட கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மெத்தட் ஆஃப் செலெக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேட் எக்ஸாம்ஸ், ஸோ அந்த மாதிரி வச்சு தான் எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒன்ஸ் லிஸ்ட் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ், மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்படி அப்ளை பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த பிடிஎஃப்மே நீங்கள் ஒரு ஆட்டை ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் சொல்லியிருக்க வந்து காமனாக வந்து இவ்வளோ பேர் எடுத்துகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் சொன்னோம் அப்படின்னா மற்ற ஆளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் என்னென்ன இருக்கும், ஸோ என்னென்ன படித்தா நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்களுமே வந்து நிறையா கிராஜுவேட்ஸ் வந்து வேலை இல்லாமல் இருக்கும். ஸோ நீங்களுமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் கொடுத்துருங்க.